இப்போ வந்து நிறைய பேர் இப்போ வந்து மெடிக்கேஷன்ல இருப்பாங்க சார் அவங்க வந்து என்னன்னா ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேற ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இந்த அஸ்திக்கட்டு விஷயங்களை செய்யலாம் அந்த ஹார்ட் ஏரியாலையும் அது கொஞ்சம் கை வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தா அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே அழுத்தம் கொடுக்குறேன் அவருக்கு தெரியும் அப்புறம் என்ன அவர் டூ மினிட்ஸ் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் கொடுக்குற கிளாஸ் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆன்லைன் ரெண்டு நாள் டைரெக்டுன்றீங்க ஸோ இது ஏழு நாளைக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி ஒருத்தவங்களுக்கு முழுசாக கற்றுக் கொடுக்க முடியும் இது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வர வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம் கால் மேலே கால் இப்படி போட்டு தான் பார்ப்பாங்க தலை இப்படி ரெண்டு தலை வச்சு தான் படுத்துக்கிட்டு பார்ப்பாங்க அது மாதிரி நம்ம அஸ்தி கிட்ட நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டால் எந்த டாக்டர்கிட்டையும் எந்த பிற மருத்துவ வயதிலும் போய் நிற்கவே தேவையில்லை என்னென்ன சேட்டைகள் பண்ணி அந்த அஸ்தியை குலைக்கணுமோ குலைவும் நம்ம தான் வீட்டுக்குள்ளதான் வெளியே நடக்கவே நடக்காது இடுப்பு வலிக்குது நிக்க முடியல முடியல மூட்டு வலிக்குது நடக்க முடியல ரொம்ப ரொம்ப ஆகுது உடம்புல நிறைய எலும்பு இணைப்புகள் இருக்கு இப்போ இந்த எலும்பு இணைப்புகள்ல இருக்கக்கூடிய சரி பண்ணாலே நோய்கள் குணமாகவும் சொல்றீங்களா இல்ல எலும்புல ஒரு சில வேலைகள் அதாவது எலும்புனா இணைப்புன்றது வேற எலும்புன்றது வேற இது ரெண்டுல எந்த இடத்துல நீங்க சிகிச்சை எலும்போட இணைப்புல தான் மூமெண்ட்டே இருக்குது ஓகே ஒருத்தர் மூவ் ஆகணும்னா அந்த எலும்பு மட்டும் அப்படியே சும்மா தான் இருக்கும் எப்பயுமே எலும்பு தானாவும் மூவ் ஆக வாய்ப்பே கிடையாது அது அப்படியே தான் இருக்கும் ஆனா அதுதான் பேஸ் அஸ்தி அந்த அஸ்தி கட்டு நல்லா இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கும் ஏன்னா எந்த மசில் இப்ப எனக்கு இந்த கை வரல இப்படி இழுக்கணும்னா என்ன ஆகும்னா இந்த மசில் நல்லா இருந்தா தான் என்னால இழுக்க முடியும் அந்த போனை கரெக்ட் இல்லைன்னா வராது அப்போ அந்த மசில் டெண்டன்ஸ் லிக்கமெண்ட்ஸ் எல்லாமே ஒருங்கிணைத்து அந்த நெரம மண்டல மெசேஜ் அனுப்பணும் ப்ரெயினில் இருக்குது ப்ரெயின்லேருந்து முதுகு தண்டு வலியாக ஒரு மெசேஜ் அனுப்பணும் கையை மடக்கு விரலை மடக்கு விரல நீட்டுன்னு அப்போ அந்த மெசேஜ் வரும்போது இதெல்லாம் கரெக்டாக அதாவது அஸ்தி கரெக்டாக இருந்துச்சுன்னால் ஈஸியாக எடுத்துக்கும் இதுவே இங்கே உடஞ்சிருந்துச்சின்னா என்னாச்சுங்க வர்லஜ் அதுதாங்க வேற ஒன்றும் கிடையாது இப்போ அஸ்தி அப்படிதான் ஆனால் மசில் போன் அட்டாச்மெண்ட் பக்காவா இருக்கணும் அப்ப அந்த மசிலுக்கு தேவையான நல்ல எனர்ஜி நல்ல உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த அஸ்திய மூவ் பண்ற அந்த மசிலுக்கும் லிகமெண்ட் டெண்டன்ஸ்க்கு தேவையான அத்தனை ரத்த ஓட்டமும் நல்லா இருந்ததுன்னா மொத்த சிஸ்டமும் சூப்பரா இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை கடந்த பத்து வருடங்களாக நீங்க இந்த அஸ்திகட்டு கட்டு பயிற்சியில வந்து சிகிச்சை அழைச்சிட்டு வரீங்க அதை சொல்லி கொடுக்கணும்னு ஏன் சார் தோணுச்சு இந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது தான் இது கற்றுக்கும் போது நிறையா சிரமங்கள் இருந்துச்சு எல்லாமே பண்ணணும் ஆனால் இது நான் எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா நம்ம மட்டும் கற்றுட்டு என்ன பண்ண போகிறோம் இது எல்லாருக்கும் போய் போயிச்சிடணும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஒரு அஸ்தி கட்டு பயிற்சிகள் கண்டிப்பாக இருக்கணும் இருந்து அவங்க எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தார்களை சரி செய்து கொள்ள சீராக்கிக்கொள்ள நம்ம நம்ம பக்கம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம் அதை தவிர்த்துக்கிட்டு அவங்கவுங்க அவங்கள அஸ்தி கட்டை நேராக அழகாக வச்சுக்கிட்டா எந்த நோயுமே கிட்ட சீக்கிரம் வராது நம்மளோட இம்யூனிட்டிலேருந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ்லேருந்து ரீப்ரடக்சிவ் சிஸ்டம்லேருந்து எல்லா சிஸ்டமும் அழகாக வேலை செய்யறது அஸ்தி தாங்க ஒரு ஒன்று ஒரு விஷயத்தை அழகாக உள்ளே வச்சுக்கிட்டு செய்யறதை விட்டுட்டு கையில் வெண்ணெய் வச்சுட்டு எதை தேடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம அஸ்தி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டா எந்த டாக்டர்கிட்டையும் எந்த பிற மருத்துவ வயதிலேயும் போய் நிற்கவே தேவையில்லை நீங்க வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பாருங்களேன் அங்கதான் மெயினா எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணுவாங்க ஆனா பேஷண்ட் என்ன ஒத்துக்கவே மாட்டாங்க நான் தான் தப்பு பண்ணுறேன்னு உட்கார நேராக உட்காரவே மாட்டாங்க சோஃபாவில் போய் இப்படிதான் உட்காருவாங்க இப்படி உட்காந்து இப்படிதான் பார்ப்பாங்க கால் மேல கால் இப்படி போட்டு தான் பார்ப்பாங்க தலை இப்படி ரெண்டு தலைவாணி வச்சு தான் படுத்துக்கிட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க தரையில உட்காந்து சாப்பிட மாட்டாங்க டேபிள் மேலே கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணி அந்த அஸ்தியை குலைக்கணுமோ அத்தனை குலைவும் நம்ம வீட்டுக்குள்ள தான் நடக்கும் வெளியே நடக்கவே நடக்காது நன்மையும் தீமையும் பிறர் தர வரா அப்போ அது எல்லாத்தையும் குலைச்சதே கடைசியில் போய் எனக்கு இடிப்பு வலிக்குது நிற்க முடியல உனிய முடியல மூட்டு வலிக்குது நடக்க முடியல ரொம்ப நேரம் நின்ற ரொம்ப கடுகடுன்னு ஆகுது இதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பா அந்த அஸ்திக்கத்தோட முக்கியத்துவத்தையும் அதோட பரிபூரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்சு விட்டு பண்ணால் எல்லாருக்குமே அஸ்தி நல்லா நல்லாயிடும் எல்லாருக்குமே பிராண சுழற்சி கரெக்டா வந்துடும் வந்துருச்சுன்னா அவங்கவுங்க தன்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவை என்னது தற்சார்பு வாழ்க்கை அப்படின்ற இதுக்குள்ளே வந்து அவங்கவுங்க அவங்க ஃபேமிலியை ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க என்ன உணவு சாப்பிடணும் எப்படி உட்காரணும் எப்படி வாழ்க்கை மத்தவங்களை அன்ற ஒன்று இணைச்சு கொண்டு போகணும் இந்த மாதிரி சமூக உணர்வும் எல்லாமே சேர்ந்து வருதா அஸ்தி இது அப்போ ஒருத்தருக்கு நல்ல ஒரு டீச்சிங் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம் இத நான் கத்துக்கிட்டு நான் மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு நாலு காசு சம்பாதிக்கிறது வேஸ்ட் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் என்னுடைய இதுல இறைவனோட அருளால அந்த அஸ்தி போய் சேர்ந்துருச்சுன்னா அதுவே எங்களுக்கு பெரிய இது அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நடந்துகிட்டு இருக்குது அதனால எல்லாருமே இந்த அஸ்திக்கட்டு பயிற்சியை எடுத்து உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி நீங்கள் யாரையும் நம்பி இருக்கவே தேவையில்லை இறைவன் இறைவன் உங்களோட இருக்கிற ஒரு அஸ்தி அஸ்திக்கட்டை சரி பண்ணுங்க எல்லாமே சரியாயிடும் இந்த அஸ்திக்கட்டு பயிற்சியை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்கல்ல ஸோ இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்காக பாசிபிலிட்டி இருக்கா இது வரைக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்ததில்லை ஏன்னா அஸ்தி லெவல்லே பார்த்தீங்கன்னா மூணு லெவல கத்துக் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் ஒன்று அதுக்கப்புறம் ஹை லெவல் அதுக்கப்புறம் ஹை லெவல் இது ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் மட்டும் அழகாக சொல்லிக் கொடுக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா இந்த முறையால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது லேசான ஒரு அழுத்தம் லேசான ஒரு அசைவு நான் என் பக்கத்தில் சிகிச்சையாளர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் எதிரில் இருக்கிற யார் சிகிச்சை எடுக்கிறவர் அவர் ஒரு மூமெண்ட் கொடுக்குறாரு இவ்வளோ தான் இதில் சர்ஜரியோ இல்ல குச்சு குத்துறதுக்கோ அமுக்கிறதுக்கோ எந்த வேலையும் இல்லை நானா வெளியில இருந்து அதிகமான ப்ரெஷர் கொடுத்தாலோ வெளியில இருந்து எதிர்ல கொண்டு வரும் ஆனா நம்ம அப்படி பண்ண போறதுல சிஸ்டம் ஃப்ரெண்ட்லியா இருந்து அதுக்காகத்தான் அழகா பண்ணி கொடுக்கும் போது எந்தவித பாதிப்பும் வரவே வராது ஏன்னா நம்ம எதுவும் டூல்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணல நம்மளோட கை விரல்களை வச்சு அழ மிதமான ஒரு அழுத்தம் மிதமான ஒரு இது அங்கிருந்து ஒரு அழகான ஒரு மூமெண்ட் ரெண்டு பேரும் ஒத்து போறோம் ஒத்து போகும்போது உள்ளே இருக்கிற உயிராட்டம் லாக் ஆனது வெளியே வந்து அதுதான் சரி பண்ணுது நான் சரி பண்ணலை நான் சரி பண்ணுறது ஒண்ணுமே இல்லை நம்ம ஜீரோ தான் நமக்கு எதுவும் இல்லை அந்த சிஸ்டம் தேவையான சப்போர்ட் தான் அதை தான் கற்றுக் தவிர இது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வர வாய்ப்பே கிடையாது அதனால நீங்க தைரியமா பண்ணலாம் இப்போ இதை வந்து யார் யாருக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அது ஒரு ஏஜ் லிமிட் இருக்கா ஸோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கள் சார் அஸ்தி கட்டு பண்றதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வாக்கிங் எபிலிட்டி இருக்கிற ஆள் ஆரம்பிக்கலாம் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை நடக்கக்கூடிய குழந்தை அஸ்தி அஸ்திகட்டு பண்ணலாம் நடக்க முடியாத விஷயம் என்னது குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருந்து அந்த குழந்தைய தொடணும் அது வரைக்கும் உடனே போய் குழந்தைகிட்ட பண்ணிடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட் அப்ப அது சாஃப்ட் போனா இருக்கும்போது அது எப்படி தொடணும்ன்றது பெரிய விஷயம் இருக்குது அப்ப அது எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்றது பெரிய விஷயம் அதுக்கு சொல்ல தெரியாது அதனால அது ரியாக்ட் பண்ற விஷயத்தான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பேசிக்கலா அஸ்தி கட்டு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா யார் யார் கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அது மாதவிடாய் வந்துகிட்டு இருக்குது அப்ப அந்த நாட்கள்ல கொடுக்க கூடாது பீவர் அதிகமா இருக்குது அப்ப கொடுக்க கூடாது ஓகே ப்ரெக்னென்சியில் இருக்கிறாங்க அந்த டைமில் கொடுக்கக்கூடாது அடிபட்டு எலும்பு உடஞ்சிடுச்சி ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அந்த நேரத்தில் உள்ளே வச்சு தள்ளக்கூடாது அதிகமான வீக்கம் ரொமோட்டோடு ஆத்ரட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ஓகே அங்கே கை விரல்லாம் வீக்க மூட்டு மூட்டுலாம் அப்போ அவங்களுக்கு தொடக்கூடாது ஓகே அப்படி அங்கே அங்கே போய் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த பாடி ரியாக்ட் பண்ணும்போது இன்னும் பெயின் ஜாஸ்தி கொடுக்கும் ஓகே ஆக்சுவலாக வந்து பெயின் இஸ் வெரி குட் ஓகே பெயின் இருந்தால் தான் அது நல்லதே இஸ் நோ கெயின் பெயின் ஓகே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 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 இதில் அந்த வந்து ரொம்ப ரொம்ப மைல்டு பெயினாக தான் கொடுத்தா கூட கஷ்டப்படுற இருக்காது ஸோ ஜஸ்ட் ஒரு எலும்பு மாதிரி வச்சு நம்ம பண்றதுல நிறைய இடத்துல வந்து என்னன்னா அது தப்பா போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நீங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம் நீங்க வந்து ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஸோ எல்லாருமே நீங்க சொல்லிக் கொடுக்கறத அப்படியே பண்ணுவாங்கன்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன்னா இது இதை வந்து இதில் மெயினாக கேட்க வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்றீங்க இந்த இடத்துல வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணணுங்க மிதமான ப்ரெஸ்ஸாக பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதை அவங்க தப்பாக பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அதான் தெரியும் தப்பாக பண்ணிக்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது ஏன்னா இதுல வந்து ரொம்ப சிம்பிளான நம்ம அந்த இடத்துலயே எல்லாரையுமே அங்கேயே வச்சு என் கண்ணு முன்னாடியே செய்யறது வச்சிருவேன் இப்போ இது எனக்கு டவுட் வருது சார் என்னன்னா இவ்வளோ நீங்கள் சொல்றது விஷயம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா பல காலத்து அந்த முன்னோர்கள் இருந்து நிறைய பேர் வந்து இதை வந்து பா பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க அதை நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஓகே குட் ஸோ இதில் நான் மெயினாக பார்க்குறது இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் கொடுக்குற கிளாஸ் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆன்லைன் ரெண்டு நாள் டைரெக்டுன்றீங்க ஸோ இது ஏழு நாளைக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி ஒருத்தவங்களுக்கு முழுசாக கற்றுக் கொடுக்க முடியும் அதுதான் பேசிக்கு ஹை லெவல் பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேசிக்ல தேவையானது விஷயத்த கொடுப்போம் அடிப்படை விஷயங்கள் ஓகே அப்புறம் ப்ராக்டிக்கல்ல முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் மட்டுமே ரெண்டு நாள் ஃபுல்லா ஓகே வேற எந்த வித திசை சிதைவுலாம் இல்லாம ஒரு ப்ராக்டிக்கல் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா ஒரே ப்ராக்டிக்கல் தான் வேற எந்த இதுவும் இல்லாம அழகா ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்லபடியா சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக சொல்லிக் கொடுப்போம் இப்போ உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் ஒரு யாரோ வந்து இந்த அஸ்திக்கட்டு நீங்க செஞ்சிருப்பீங்க அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதை பண்ணி சரி பண்ணிருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு சில அனுபவங்களை ஷேர் பண்ண முடியும் கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் சயாட்டிகா பெயினில் தான் வராரு கிளினிக் சயாட்டிகா பெயின்னா குச்சி இருக்குங்களா குச்சி மாதிரி கால் இப்படி குச்சி மாதிரி நடப்பாங்க அதனால் மடக்கலாம் முடியாது கால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் சையாட்டு ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது அந்த டைமில் அவனுக்கு வலி ஓவர் அதிகமாக இருக்கும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அஸ்திக்கட்டு பயிற்சி கொடுக்கும்போது நிறைய வித்தியாசங்கள் வரும் ஆனால் நம்ம ஓவர் சிட்டிங்கில் கூட அருள் இருந்தால் அது கூட சரியாயிடும் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திக்கட்டில் இருக்கிற கூட விஷயங்கள் வந்து எங்கே மிஸ் எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது அழகாக அலைன்மெண்ட் ஆகிடும் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக இங்கே தான் மிஸ் எலிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் மிஸ் எலிமெண்ட் ஆனதுக்கான சிக்னல்ஸ்லாம் ந சயின்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த சயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக பண்ணோம் வச்சிக்கலாம் அற்புதமாக அவங்க கொடுக்குற மூமெண்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற அசை அழுத்தத்துக்கும் அற்புதமாக ரிசல்ட் வரணும் ஐயா அதே மாதிரி பார்த்தீங்க இப்போ நம்ம இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து என்ன கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒருத்தர் வந்திருந்தாரு நம்மளோ ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என் கூட வந்து டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கிறாரு ஓகே நான் சில டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார் அப்போ அவர் உட்கார்ற ஸ்டைல்ல அவர் முதுகுத்தண்டை எப்படி வச்சிருக்கான்றதை பொறுத்து நான் என்ன பண்ணேன் ஏதோ ஒரு விஷயம் உள்ள லாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அவரோட பேச்சும் அவரோடும் இதமான பே பேச்சுமான இது இருக்குது சரி அப்படின்ட்டு திருப்பி நான் பைக்ல ஏறி உட்காந்து நான் என்ன பண்றேன் அவர் என்கிட்ட பேச மாட்டேறார் தூரமா இருக்கிறாரு பேச மாட்டாரு அப்ப நான் என்ன பண்ணேன் எங்க ஊரில் பிளாக்ருன்னு வண்டியில உட்காந்து பின்னாடி அந்த ஹார்ட் ஏரியாலையும் அந்தலையும் கொஞ்சம் கை வச்சு லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்தா அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அப்படியே அழுத்தம் கொடுக்குறேன் அவருக்கு தெரியாமே அப்புறம் என்ன அவர் டூ மினிட்ஸ் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்கிட்ட ஓகே ஐயா அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது இதுங்க மாதிரி இருக்குன்னு ஸோ இதுதான் வந்து இது ஓப்பனிங் ஆஃப் தி ஹார்ட் வேறு ஒன்றும் கிடையாது அது நம்ம லைட்டு டச் கொடுத்தோன்னா போதுங்க அதுக்கு தான் எல்லா தெரப்பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டச் இருக்கும் வர்ம தெரப்பியில் ஒரு டச் ஆயில் போட்டு டச் பண்ணுவாங்க யுனானியில் கப்பிங் டச்சு ஓகே கப்பிங் முறையில் டச் பண்ணுறாங்க வர்ம சிகிச்சை பண்ணுறாங்க வர்ம இதில் ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லையும் ஒரு டச் தெரப்பி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடம்ப லைட்டாக தொட்டோம்னா அது ஒரு உணர்வுகளை அலைகள் நமக்கு பிரெயினுக்கு கொடுக்கும் அந்த உணர்வு அலைகளை வைத்து தான் பிரெயின் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வச்சு நம்மளை இந்த சரௌண்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும் இவ்வளோ தாங்க இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு எதிராளருக்கு என்ன தேவை அப்படின்னு உணர்றதுக்கு தான் இது

ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் ஓகே ஆனால் செய்யும் போது நம்ம வந்து அவங்களுக்கு எந்த இதுவும் சொல்லுமா இந்த நிறுத்துங்க நிறுத்தலாம் சொல்லக்கூடாது அது நாளடை நாடாளு நம்ம கொடுக்க 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 தானாகவே எல்லாமே குறையா அவங்களே குறைச்சிடுவாங்க எல்லாமே பெயின் இருக்காதானே போகிறாங்க பெயின் குறைஞ்ச பிறகு அதுக்கு போட போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்மியாக இதாகிடும் எல்லாமே சரியாயிடும் சரி இப்போது ஃபஸ்ட் மெயின் இதுன்னா மோட்டோ என்ன அப்படின்னா ஹாப்பி மூமெண்ட் ஹாப்பி லைஃப் சூப்பர் இதுதான் அதோட மெயின் மோட்டோவ் ஸோ ஒருத்தர் மூமெண்ட் நல்லா இருந்தா தான் அவங்களோட வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க வயசாயிடுச்சு போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கை கால் சுகத்தோட போய் சேரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸோ எதுக்குன்னா இந்த சுகம் அப்படின்றது இந்த தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மூமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்கும் இதை வரும்போது மூமெண்ட் நல்லா வந்துடும் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத இந்த சென்சிட்டிவிட்டி டச்சிங் ஆஃப் சென்சிட்டிவிட்டி எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் தடைப்படுதுன்னா என்ன அர்த்தம் நம்னஸ் இதெல்லாம் வந்துச்சுனாலே அங்கே அஸ்தி கட்டு குழஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது மேஜராக நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுக்கிறாங்க சார் பயிற்சி எடுத்துட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க சோ அதே மாதிரி நீங்க ஒரு சில பேருக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க இப்போ நீங்க ஒருத்தருக்கு அஸ்திகட்டு களைஞ்சு வராரு அவர் நீங்க சரி பண்ணி விட்டுறீங்க ஒரு ரெண்டு செட்ல மூணு சீட்ல சரி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் போயிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திரும்ப கலைஞ்சிருச்சுன்னு வராரு இப்படி வந்தா ஒருத்தவங்களும் பண்ணிட்டே இருக்க முடியாதுன்னு நம்மளால இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அஸ்திக்கட்டு செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும்னு சொல்றீங்க என்னென்ன மாதிரி கடைபிடிக்கணும் சொல்லுங்க இப்ப நம்ம ஒருத்தருக்கு அஸ்தி கட்ட செய்யறோம் வச்சுக்கலாம் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் செஞ்சு கொடுக்கணும்னா அவருக்கு தெரியாது அவர் அறியாமையில வந்தக்கூடிய விஷயம் தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்ட தப்புலாம் அப்போ அவரை உணர வைக்கணும் அதனால தான் எல்லாரும் சொல்றாங்க பிரீச் த காஸ்பிள் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் அவனோட பிரச்சனை என்னன்னா அவனுக்கு புரிய வைக்கணும் ஏன் அப்படி குழஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு அவரு கை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு உள்ள அதை வெளிப்படுத்துறதா அந்த உடம்பு தன்னை தன்னை ஷேப்பை மாத்திக்கிது வேற ஒண்ணும் இல்லை அப்ப அவனுக்கு அந்த பிரச்சனையை புரிய வச்சு எப்படி உட்காரணும்

இது இந்த சாக்கரம் இந்த இடத்தை நிக்க வச்சு அப்படி பண்றாங்க பண்றப்ப மொத்த சிஸ்டமும் அப்படியே நின்னுடுது அதே மாதிரி இஸ்லாம்ல இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா டெய்லி பதினேழு ரெக்காயத்து பதினேழு ரெக்காய் தொழுகும்போது ஆட்டோமேட்டிக்கா அஸ்தி சும்மா சூப்பரா ஆயிடும் யாருக்கிட்டையும் போய் நம்ம நிக்க தேவையில்ல ஐந்து வேலை தொழுதால் அற்புதமா இருக்க போகுது உடம்பு எல்லாமே நல்லதுலாம் நடக்கும் முதுக நேரா வச்சா எல்லாம் நல்லது நடக்கும் முனு எப்ப சாய்க்கிறமோ சைத்தானம் வந்து சேரும் இவ்வளவுதான் அதாவது நேரா உட்காந்தா எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் உள்ள வந்து சேரும் எப்ப குணம் போடுறோமோ அப்பவே எல்லா சங்கடமும் வந்து சேரும் அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு நல்லா உட்காந்துருக்கியா கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரி உட்காரியா நம்ம ஒவ்வொரு வாட்டி கேட்டே இருப்போம் ஒவ்வொரு சிட்டிங்க வரும்போது கரெக்டா உட்காந்துருக்கேன் ஏன்னா நான் அவன் தப்பா உட்காந்தான்னு தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்பைன்ல இருந்து ஓகே ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதெல்லாம் திருப்பி நான் சொல்லி கொடுப்போம் திருப்பி ஒரு வாட்டி சொல்லி கொடுப்போம் அந்த சிட்டிங் நம்பர் ஆஃப் சிட்டிங் வரைக்கும் ஒவ்வொரு வாட்டி வரும்போது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப அடவர்டைஸ்மென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப என்ன அவங்க பிரெயின்ல ஆட்டோ சஜெஷன் விழுந்துடும் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதே அதுக்கேற்ற மாதிரி தேடி போகும் அதே தான் நம்ம ஒவ்வொரு சிட்டிக்கும் அஸ்திகட்டோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டே சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம் வச்சுங்களா அந்த பிரெயின் ஒரு நாள் என்ன ஏய் தானாவேயாவே வை அஸ்திகட்ட இவ்வளோ தூரம் இருந்தாலும் சொல்றான் என்ன நீ அப்படின்னு அதுவே உட்கார ஆரம்பிச்சுருவாங்க அவரு இப்ப உட்காந்துரு பாருங்க அது தான் இப்ப அதுவே உட்காந்துரும் யாருக்கிட்ட அதுவே வந்து அவங்க இல்லை அதுக்கு புரியும் பொறுப்புணர்வு அந்த பொறுப்புணர்வு தான் சதைக்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் சுற்று சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்குது அப்படி இப்போ இருக்கிற கண்டிஷன் அப்படி இருக்குது பட் அந்த அந்த ஸ்பைன் தன்னை தானே சரியா உட்காறதுக்கு நம்ம உதவினா அது அற்புதமா வெளியே வந்துடுங்க வேறு இன்னுமே இல்லை அதுவா தன்ன உயிராட்டல் தானாகவே வெளியே வந்துடும் ஸோ இதை தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்துறோம் அவங்கவுங்க அவங்கவுங்க பாடிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இது உங்க பாடி நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்க இதுதான் இப்போ இந்த வச்சு தானே இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இந்த உடம்புக்காகத்தானே இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இவங்கதான் சம்பாதிக்கணும் இல்ல இல்ல சொல்றேன் இப்போ இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு ஒரு நார்மல் பர்சன் அப்போ இந்த வைத்து தான் இவ்வளவு செய்யறீங்க அப்படின்னா இந்த உடம்பை பாக்குறதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு கஷ்டமா நேரா உட்கார்ந்தா ஒண்ணும் நிறைய செய்யலாமே ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க அதுக்கு எவ்வளோ உள்ள கவரு வெளியே கவரு மேலே ஒரு இந்த கவரு அப்புறம் ஹெட்ஃபேன் அது எக்ஸ்ட்ரா இது போடுறது என்னென்னவோ பண்ணி அது லைட்டாக அது ஸ்லிப்பாக கீழே விழுந்தா உயிரே போகிற மாதிரி அப்படின்னு ஆகிடுறீங்க அப்போது அதுக்கு இது ஒரு சாதாரண ஸ்கூட்ரு வாங்கினா எத்தனை சர்வீஸ் வாங்கினா முதல் ஆறு மாதத்தில் வச்சு தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சி பல பலம்னு வச்சுக்கோங்க அப்புறம் போடான்னு அனுப்பி விட்ருவோம் அது மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா பண்ண 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 அது பண்ணிகிட்டே இருக்கும் அது மாதிரி அதுக்கெல்லாம் மிஷினுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மேன் மேட் திங்ஸுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனால் மேனுக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்போ அந்த அஸ்தி கட்டை நீங்கள் நல்லா வச்சுட்டா ஏன் எத்தும் தேவையில்லாமல் முந்நூறு போய் நிற்கணும் நம்ம இல்லை நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் அப்போ அவங்களுக்குள்ள அந்த அஸ்தி கட்டை நான் ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லிவிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது நான் இது புகுத்த 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 அவங்க பிரெயின் ஆக்சுவல் ஆட்டோ சஜஷன் போய்ட்டு அதுவே சரி பண்ணணும் இதுதான் இறை இதோடது சோ இப்போ இந்த அஸ்தி கட்டை இவ்வளவு தெளிவா இதை வந்து எப்படி பயிற்சி எடுக்கணும் இந்த பயிற்சியை எல்லாருக்குள்ள முடிக்க முடியுமா இந்த பயிற்சி பண்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு யார் யாரெல்லாம் இந்த பயிற்சியை பண்ணலாம் அப்படின்னு பல விஷயங்களை வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணுங்க சார் சோ இதே மாதிரி உங்களோட வளர்ச்சி அதாவது இது வரைக்கும் இப்ப வந்து இந்த அஸ்திகட்டை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கற்றுக்கணும் கத்துக்கணும் தான் உங்களோட பிரச்சனை எய்மா இருக்கு ஸோ இதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த உங்களோட அந்த முயற்சி விரைவில் வெற்றி எழுதுக்கு என்னோட சைட்ல இருந்து வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இறைவன் அருளால் உங்கள் எல்லாரோட பிரார்த்தனையாலும் நல்லபடியாக இந்த சிகிச்சை முறை எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் அஸ்தினா என்ன அப்படின்னு புரியணும் வேற ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சுன்னா அவங்க அவங்க நல்லா ஆயிடுவாங்க நன்றி நன்றி வணக்கம் நமது உடம்பு எலும்பு கூடுன்னு இல்லைங்களா போன் இந்த எலும்பு தான் முக்கியங்க இந்த எலும்பு கூடுல எந்தெந்த எலும்பு பாதிச்சா எந்த வியாதி வருங்கிறத கத்துக்கிறதுக்கு தான் அஸ்திக்கட்டு நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் ஒரு சதை சம்பந்தப்பட்டது ஒரு பஞ்சபூதம் சம்மந்தப்பட்டது ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்டதுங்க உட்கார்ந்துருக்கிறோம் பஸ்ல போறோம் கார்ல போறோம் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் சோபால சாஞ்சு உட்கார்ந்துருக்கிறோம் இப்படி நம்ம உட்காந்துருக்கிற நிற்கிற படுக்கிற பொசிஷன்ல நம்ம அஸ்திக் கட்டு வாய்ப்பு இருக்குதுங்க இப்படி களைஞ்சு களைஞ்சு களைஞ்சது கண்ணா பண்ணான் இருக்கு அதனால நோய்களும் கண்ணா பண்ணான் இருக்கு அப்போ இந்த அஸ்திக்கட்டு பயிற்சியில நம்ம என்ன கத்து கொடுக்கறோம்னா மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கு எத்தனை எலும்பு இணைப்புகள் இருக்கு எந்த எலும்பு பாதிச்சா எந்த வியாதி வரும் அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் காரியம் செய்யும் பொழுது அந்த அஸ்தி கெட்டு கலைக்கப்படுகிறது அப்படி கலைக்கிறதுனால என்னென்ன வியாதி வருது இனிமேல் கலைக்காம எப்படி வாழ்றது நமது உடம்பில் உள்ள எலும்புகளை எப்படி ஒழுங்காக வைத்துக் கொள்வது பல வருடமாக நம்மிடம் இருந்து நமது தாத்தா பாட்டிகள் கண்டுபிடிச்ச இந்த சயின்ஸை எல்லாம் மறைத்து வைத்து விட்டார்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு தாங்க எளிமையான படிப்புங்க ஏழே நாள்ல கத்துக்கலாங்க அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்புங்க இந்த பயிற்சிக்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் உலகில் முதல் முறையாக அஸ்தி பயிற்சி நாம கத்துக் கொடுக்கிறோம் இந்த அஸ்தி பயிற்சிக்கு உங்களுக்கு ஈ சான்றிதழ் கொடுக்கப்படும் இந்த வகுப்பு ஜூலை மாதம் பதினைஞ்சு முதல் பத்தொன்பது வரை ஈவினிங் எயிட் டு நைன் ஆன்லைன் மூலமா நீங்க கத்துக்கலாம் இந்த அஞ்சு நாள் ஆன்லைன் முடிச்சதுக்கு அப்புறமா ஜூலை மாதம் இருபத்தி ஏழு ரெண்டு நாள்ல பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறுல நிஷ்டை அப்படிங்கிற இடத்துல இயற்கையான ஒரு சூழ்நிலையில நேரடியா வந்து ரெண்டு நாளும் ட்ரைனிங் உங்களுக்கு புதுசா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நீங்க இந்த ஜூலை மாசம் நடக்கிற ஆன்லைன் வகுப்புல கலந்துகிட்டு ஜூலை மாசமே நீங்க பிராக்டிக்கலுக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க இந்த ஆன்லைன்ல கலந்து முடிச்சுட்டு ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு மாசத்துல நீங்க சென்னையில் நேரடியா வந்து கத்துக்கலாம் அருமையான வாய்ப்பு அஸ்திக்கெட்டு பயிற்சி போன் ரீ ட்ரீட்மென்ட் ட்ரீட்மெண்ட் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே குணப்படுத்துங்கள் மற்றவர்களை குணப்படுத்துங்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்